நிச்சயமாக விரைவில் தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் ஆட்சி அமைத்த பிறகு தூத்துக்குடி மக்களின் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படும் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பகுதிகளில் சுமார் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மற்றும் பூங்கா சாலைகள் போன்ற அனைத்து பணிகள் குறித்து பணிகள் நடைபெறும் அனைத்து இடங்களுக்கும் நேரில் சென்று அங்கு நடக்கும் பணிகள் மற்றும் அதன் தரம் குறித்து மாநகராட்சி பொறியாளர்களிடம் கேட்டறிந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி விரைவில் நிச்சயமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராகி திமுக ஆட்சி அமைக்கும் அப்போது தூத்துக்குடி மக்களின் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படும் என்று கனிமொழி எம்பி தெரிவித்தார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான கீதா ஜீவன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி, மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன், பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார், ரவீந்திரன், ராமகிருஷ்ணன், இளைஞரணி ஆல்பர்ட், பிரபாகர் உள்ளிட்ட திமுகவினர் உடனிருந்தனர். மழை நீர் மழை காலங்களிலே தொடர்ந்து தூத்துக்குடியிலே மழை நீர் கட்டி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த மழை நீர் வடிகாலை துரிதமாக அந்த பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பணி நடந்திருக்கிறது என்று ஆய்வு செய்ய வந்தேன். அந்த வேலையை விரைவிலே முடிக்கும்படி கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் சிட்டி பூங்காவையும் என்ன வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு வந்து அவர்கள் அதை க்ரீன் பார்க்காக வடிவமைத்திருக்கிறார்கள், ஏனென்றால் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது கான்கிரீட் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அதனால் அதையும் ஆய்வு செய்து பணிகள் எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது என்று ஆய்வு செய்திருக்கிறோம். ஸ்மார்ட் ரோடு அதுவும் பணிகள் இடையிலே கோவிட் காலகட்டத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, அந்த பணிகளையும் பார்வையிட்டு துரிதமாக முடிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மாற்றுவது மரம் போடுறதுனால ரோடினுடைய அகலத்தை குறைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க வந்து நடைபாதை கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலே கொஞ்சம் நடைபாதையையும் அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இரண்டு சக்கர வண்டிகளில் செல்லக்கூடியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நடைபாதையை கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கிறார். அந்த ரோடு முடிக்கிறதுக்கு அடுத்த ஆண்டு ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா பெரிய அளவில் எடுத்து பண்ணா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மட்டும்தான் மாநகராட்சி வந்து ஒரு கவனம் செலுத்தாங்க, மற்றபடி மக்களுடைய அடிப்படை வசதிகள் எதுவும் ஒரு ப்ரொபோசல் அந்த மாதிரி தெரியும். நிச்சயமாக விரைவிலே இதற்கு எல்லாம் விடிவு காலம் வரும். தேர்தல் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிச்சயமாக தூத்துக்குடி மக்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தளபதி அவர்கள் முதல்வரானோன்னு நிறைவேற்றி தருவார்கள். ஒவ்வொரு உயிரினங்களாக வந்துட்டு கடைசி வரைக்கும் வரவாங்க மனுஷன் வரவாங்க பதினாம் வளர்ச்சி பார்க்க நம்ம பிளான் பண்ணுவோம். அவங்க வந்து இந்த பிளான் கொடுத்துருவாங்க, நம்ம 3D-யும் அந்த இதெல்லாம் வாக்குறோம்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம உள்ள கான்செப்ட் போட நம்ம இருக்கு. அது வந்து இந்த டிராபிக் பார்க்க மட்டும் தான் ஸ்டேஜ், மற்ற என்ன கூட வாக்குவே டிராஃபிக் வந்து எல்லாமே இன்காம்பேட் தான். ஒவ்வொரு பார்க்கும் இந்த பார்க்கு டிராபிக் பார்த்து டிராபிக் பார்க்கு ஆகிடக்கூடாது.
நமக்கு இல்லாமல் ஆக்குவே க்ரீனரி சைடு எல்லாமே வந்து அந்த இது எல்லாம் இது வந்து நம்ம டெமோ பண்ணுறதுக்கு நம்ம வச்சுட்டு கூட்டு வச்சு அதை ஓட்டி காட்டணும் அதில் இல்லையே வந்து ஸ்க்ரீனில் ஓடும் போடும் அதில் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த இதில் அந்த ஓடி அது பாஸ் பண்ணதுக்கு ஆர்டிஓ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.